ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாக இருக்கின்றன. தொடர்ந்து அதனை பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்ய. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் அம்பலமாக இருக்கிறது. ஜெயலலிதா உயிரிழந்த நேரம் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மரணமடைந்தது தெரிந்த பிறகும் மூளைச்சாவு அடைந்தது போல் அவருடைய அந்த இறப்புச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், ஆஞ்சியோ செய்வதை ஜெயலலிதா ஏற்றுக்கொண்ட பிறகு லண்டன் டாக்டர் பீலவே ஆப் டாக்டர் ஆப் பாபு ஆப்ரஹாம் தொடர்பு கொள்ளாது ஏன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ரிச்சர்ட் பீலே கூறியதை திரித்து டாக்டர் பாபு ஆப்ரஹாம் தந்திரம் செய்ததாகவும் ஆணையம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தெரிந்த பிறகும் மூளைச்சாய்வு. ஜெயலலிதா 2016 டிசம்பர் 4 மரணமடைந்த நிலையில் டிசம்பர் 5 இரவு இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 4 பிற்பகல் 3:50 பிறகு ஜெயலலிதாவுக்கு இதய துடிப்பு எதுவும் இல்லை என்றும் சாட்சிகள் கூறியிருக்கக்கூடிய நிலையில், எக்கோ சிகிச்சை நிபுணர் சாட்சியத்தின்படி டிசம்பர் 4 பிற்பகல் 3:50 இறந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், அமெரிக்க டாக்டர் சமின் சர்மா கருத்தை ஏற்று அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஜெயலலிதாவை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு அறுவை சிகிச்சை செய்வதை சசிகலா அனுமதிக்காமல் தவறிழைத்திருக்கலாம் என்றும் மிக முக்கியமாக ஆணையத்தின் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டாக்டர் சமின் சர்மாவின் ஆஞ்சியோ செய்வதை ஜெயலலிதா ஏற்றுக்கொண்ட பிறகு லண்டன் டாக்டர் பீலேவை டாக்டர் பாபு ஆப்ரஹாம் அழைத்தது ஏன் என்றும் கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் கூறியதை பாபு ஆப்ரஹாம் தந்திரம் செய்ததாகவும் ஆணையம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஜெயலலிதா மரணம் தெரிந்த பிறகும் மூளைச்சாவு ஏற்பட்டது போல் மருத்துவ குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்மோடு தற்போது தொலைபேசி வழியாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதா மரணம் தொடர்பான இந்த விசாரணை அறிக்கையில பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட அந்த அறிக்கையை நம்ம முழுசா படிக்கல. இருந்தாலும் தொலைக்காட்சிகள் வந்ததுலேருந்து நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, பல்வேறு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு விஷயங்கள் வந்து அந்த அறிக்கையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆறுமுகசாமி அவர்கள் கொடுத்த போது சொன்ன ஒரு விஷயம், வெளியில வந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேருவதற்கு முன்னால என்ன மாதிரியான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டார்கள் என்ற விஷயமும், அதே மாதிரி வந்து எய்ம்ஸோட அறிக்கையை வந்து ஆறுமுகசாமி அறிக்கையை வந்து ஆறுமுகசாமி கமிஷன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம அப்பவே கேள்விப்பட்டோம். இப்ப அது தவிர இப்ப வந்து இந்த அறிக்கையில வந்திருக்கிறத பாத்தீங்கன்னா, அதாவது சசிகலா அவர்கள், அப்புறம் வந்து சிவகுமார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் ஹெல்த் சேகர்ஜி அவர்கள், விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் இவர்கள் குற்றம் செய்தவர்களாக கருதி விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாயிண்ட் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அப்போ அருமசாமி கமிஷன் பல்வேறு சாட்சியங்கள் அடிப்படையில அந்த மரண தேதி கூட மாற்றப்பட்டிருக்கிறது. முதல் நாளே இறந்து போயிட்டாங்க, மறுநாள் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது, அதே மாதிரி ஆஞ்சியோ எடுக்க வேண்டியிருக்கு, எடுக்கணும்னு டாக்டர் சொன்னார், அமெரிக்க டாக்டர், அதையும் எடுக்கல. அதை எடுத்து ஒருவேளை சிகிச்சை செய்திருந்தால் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆறுமுகசாமி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதாவது அந்த சமயத்தில் தர்ம யுத்தம் நடத்தின பன்னீர்செல்வம் அவர் தான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக அப்போ இருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு முக்கியமான அமைச்சராக பொறுப்புல இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம அப்படி இருக்கிறது வந்து அவருடைய தலைமையில் இருந்த அமைச்சரவை. அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய தலைமை அவர்கள் அட்மிட் பண்ணியிருந்த போது கம்ப்ளீட்டாக வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்காங்கன்ற ஒரு பக்கம், கம்ப்ளீட்டாக பொறுப்பு வந்து சசிகலா அவர்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்திருக்காங்கன்றது ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். நம்ம அதே சமயம் அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து பல விஷயங்களை வந்து இந்த அமைச்சரவைக்கே தெரியாத மறைச்சிருக்காங்கன்றதையும் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இது எய்ம்ஸும் அப்போலோவும் சேர்ந்துதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எய்ம்ஸ் வந்து எப்படி ஒரு அறிக்கை கொடுக்க முடியும்? மூணாவதா ஒரு குழு தான் அறிக்கை கொடுக்க முடியும். அந்த மூணாவது குழு அறிக்கையை வந்து வாங்காத இருக்கிறது வாங்கியிருக்கணும். எய்ம்ஸ் கொடுக்க அறிக்கையை ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா ரெண்டு தரப்பும் சேர்ந்துதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி இந்த ரெண்டு தரப்பும் சொல்றதை கொடுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது அவர்கள் சொல்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால மூணாவதா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி வந்து அதை எக்ஸாமின் பண்ணியிருக்கணும். அதுதான் இப்போ ஆறுமுகசாமி கமிஷன் வந்து அந்த எய்ம்ஸ் அறிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் இந்த விஷயத்துல வந்து 2012 ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் சுமூக உறவு இல்லைன்ற ஒரு விஷயத்த ஒரு பாசிங் ரிமார்க்ஸா சொல்லியிருக்காங்களா, அது எப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்களா தெரியாது. ஆனால் இது சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து வேறொரு பொருள் எல்லாம் பொதிந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம சோ ஆறுமுகசாமி கமிஷன் என்பது நிச்சயமாக அது வெளிக்கொண்டு இருக்கிற இந்த விஷயங்கள் என்பது அதிமுகவில் ஏற்கனவே பிரிவுட்டி கிடக்கிற அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு இன்னும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல அரசாங்கம் இந்த 1952 என்கொயரி கமிஷன் ஆக்ட் படி போடப்பட்ட இந்த கமிஷன் இதோட தொடர் நடவடிக்கை என்பது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை செய்வதா அல்லது வேறு எந்த வகையான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மூலமா விசாரணை செய்வதா அல்லது சிறப்பு புலனாய்வு குழு மூலமா விசாரணை செய்யுமா போன்ற பல விஷயங்கள் இதை பார்க்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம சோ எப்படிப்பட்ட ஒரு மேல் நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்ப இருந்த கவர்மெண்ட் முக்கியமான பொறுப்பு. நான் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 85-84-85 காலகட்டத்தில் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய மருத்துவ அறிக்கைகள் பெரும்பாலும் எல்லாமே வந்து டாக்டர் ஹண்டே மூலமான பத்திரிகை நிறுவனர்களாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலா நாங்க அப்போலோ ஆஸ்பத்திரிக்குள்ளேயே ஃப்ரீயா போய் அவர் ஹண்டேட்ட பேசிட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு வந்த காலமெல்லாம் உண்டு. அப்படிலாம் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களோட உடல்நிலை 77-78 நாட்கள் வந்து கிட்டத்தட்ட யாரையுமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கல. அப்புறம் வந்து வெளியில வந்தவங்களாம் இட்லி சாப்பிட்டாங்க சட்னி சாப்பிட்டான்னு சொன்னாங்களே தவிர யார் பார்த்தாங்க யார் பார்க்கலன்னு தெரியல. சோ அதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டும் முக்கிய காரணம், அப்போலோ ஆஸ்பத்திரி முக்கிய காரணம். இந்த மர்மங்கள் வெளிவரணும்னா இன்னும் ஒரு சிறப்பு பொருளாதார குழுவிற்கு தேவை என்பது என்னுடைய கருத்து. அதே போல சசிகலா ஜெயலலிதா இருவரிடையே சுமூகமான உறவு இல்லாததால் சுயலாபத்துக்காக ஜெயலலிதாவுக்கான ஆஞ்சியோ சிகிச்சையை சசிகலா தடுத்திருக்கலாம் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. அது அப்போலோ ஆறுமுகசாமி கமிஷனோட பதிவுல ரொம்ப முக்கியமான கமிஷன். 2012 அப்புறம் அவருடைய அவர்களுக்கிடையே இருவருக்கிடையே உள்ள உறவு எப்படி இருந்ததை பத்தி ஆறுமுகசாமி அருமுகசாமி கமிஷன் வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நமக்கு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க மருத்துவமனையில ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட சிகிச்சை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல 2012 அவங்க ரெண்டு பேருக்குள்ள சுமூக உறவு இல்லாத இருந்ததா இருந்ததா இல்லாத இருந்ததா போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆறுமுகசாமி கமிஷன்கிட்ட யார் சொன்னாங்க என்ன மாதிரி விதமான சாட்சியங்கள் மூலமா அவர் இதை சொல்றாரு என்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் உன்னிப்பாக அந்த அறிக்கையை படிச்சாலும் தெரியும். ஆனால் இந்த மருத்துவ சிகிச்சை உடல்நிலை போன்ற விஷயங்கள் இதெல்லாம் டாக்டர்களுடைய சிகிச்சை போன்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில வந்து இது வந்து சசிகலா அவர்களை வந்து ஒரு இண்டிக் பண்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்றதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அருமுகசாமியோட அந்த ஒட்டுமொத்த 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட இந்த அறிக்கையில இந்த ஒரு வரின்றது வந்து முக்கியமான பதிவாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.